हेलो वेलकम टू आवर चैनल இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஸ்காட்ச் எக் என்னடா பேர் வித்தியாசமா இருக்கேன் பாக்குறீங்களா நம்ம வேணா எக் ஸ்டஃப்ட் இன் மீல் மேக்கர் மசாலான்னு போட்டுக்கலாம் இதல பாத்தீங்கனா எல்லாரும் மட்டனோ சிக்கன் கீமாவோ தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து மீல் மேக்கர் கீமாவை யூஸ் பண்ணி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க இதற்கு தேவையான பொருட்கள் मील मेकर 100 ग्राम எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா நறுக்கி இருக்கேன் அதே மாதிரி இஞ்சி 1/2 இன்ச் இஞ்சி எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி இருக்கேன் 6 பல் பூண்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு டொமேட்டோ கெட்சப் 2 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் धनिया தூள் 1 டேபிள்ஸ்பூன் मंजल तूल कल टी स्पून गरम मसाला अर टी स्पून सोंबु पोड़ी अर टी स्पून उप्प तेवियान अलग अर टी स्पून अलग के चक्रे एड़ते रुके इदु वन्न आम्चूर पाउडर नु सोल्वांगा अदावदु ड्राई मैंगो पाउडर इदु इरुंदा पोट्टुकोंग इल्लना परवाल आना इदु पोट्टींगना ओरु नल्ला टेस्ट कडैक्कुम तेवियान अलग एन्ना அதுக்கப்புறம் இதை நம்ம முட்டையோடு சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம் அந்த ஃப்ரை பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவும் பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பிரெட் க்ரம்ஸ் எனக்கு கிடைக்கல அதனால பிரெட்டை வந்து நல்லா வறுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மீல் மேக்கரை வேக வச்சுட்டு அரைக்க போகிறோம் அதுக்காக தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ அதில் நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த உடனே ப்ளேட் போட்டு மூடிடுங்க ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ளேட் போட்டு மூடிடுங்க 5 நிமிஷத்துல நல்லா வெந்துரும் இப்போ இது கொதி வந்திருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ப்ளேட் போட்டு மூடிடலாம் 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம் இது நல்லா ஆறட்டும்னு தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்து ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா chop பண்ணிக்கோங்க மீல் மேக்கர்ல நல்லா கீமா பதத்துக்கு அரைச்சு வச்சிட்டேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு pan நல்லா காயட்டும்னு அதுல நமக்கு தேவையான அளவு எண்ணெய் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க டைய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சு அது நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு तीन पदकूड़ा ती ना ड्रई आगे वरी वरती एको லைட் பிரவுன் கலர்ல வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் இதல சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் தண்ணி ஊத்தாம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அப்புறம் நம்ம கீமா போல அரைச்சு வச்சிருந்த சோயா சாஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆயிருக்கு இதில நம்ம எடுத்து வச்சிருக்க டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கலாம்
சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்த போறேன். ஏன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரணும். அதனால ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்துக்கிறேன். பச்சை வாசனை போய் இந்த தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் நீங்க மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அடுப்புல இருக்கட்டும். இப்ப நல்லா தண்ணி வத்தி மசாலாவோட பச்சை வாசனை போய் எல்லாம் நல்லா சூப்பரா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஆம்சூர் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துப்போம். இது இல்லைனா பரவாயில்ல, விட்டுருங்க. ஆம்சூர் பவுடர் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் போட்டு பிசைஞ்சு இதை ஒரு முட்டை வைக்கிற மசாலா மாதிரி ரெடி பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு வேணும். ரொம்ப சாஃப்டா இருந்ததுன்னா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா எக் ஒயிட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா ரெடி, எக்கை ரெடி பண்ணிடலாம். அடுத்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். மசாலா செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையை வேக போட்டுக்கலாம். இது ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதே மாதிரி முட்டை ஃபுல்லாக முழுங்குற மாதிரி தண்ணி ஊற்றுங்க. இல்லைன்னா பாதி வெந்தும் பாதி வேகாமையும் இருக்கும். முட்டையை வேக வச்சு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அதை நிறுத்திட்டு என்ன பண்ண போகிறேன்னா, தோலை உரிச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த மசாலாக்குள்ளே வைக்க போகிறோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு, முட்டையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மசாலா மேலே கோட் பண்ண வேண்டியது. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது உப்பு கலக்கி வச்சுருக்கேன். இது முட்டை 2 முட்டை அடித்து வச்சுருக்கேன். இதுலேயும் உப்பு பெப்பர் ரெண்டுமே போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இது பிரெட் க்ரம்ஸ், இதுலேயும் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. உங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிட்டு ஒரு 1/2 பீஸ் முட்டையை எடுத்துகிட்டு இப்படி கவுத்தி வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து நல்லா நம்ம பேக் பண்ணி எக் ஷேப்க்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். நான் எக் ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா எக் ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி 4 ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 4 பொழிச்சு வச்சாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணும்போது நம்ம ரைட் ஹேண்ட் எப்போதுமே வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும். இப்போ ரைட் ஹேண்டில் கார்ன்ஃப்ளவரை கோட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு எக் குள்ளே போட்டு லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள். எக் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நல்லா குடிச்சிட்டு திருப்பியும் எக் கொட்டி ஃபஸ்ட்டு கார்ன், எக், பிரெட் க்ரம்ஸ், திருப்பியும் எக்கு, பிரெட் க்ரம்ஸ். பார்த்தீங்கன்னா நல்லா கோட் ஆயிடுச்சு, ஒரு எக் ஷேப் வந்துடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்காட்ச் எக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதியும் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்காட்ச் எக்கை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் இப்போ ரெண்டு ரெண்டாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். நான் பிரெட் க்ரம்ஸ் வீட்லேயே செஞ்சதுனால இது ரொம்ப டார்க்காக இருக்குது. நீங்கள் கடையில் வாங்குனீங்கன்னா இவ்வளோ டார்க் இருக்காது. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆன அப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
ரெடி ஆகட்டும் நான் ஃபைனல் ப்ராடக்ட் காமிக்கிறேன் நம்மளோட சுவையான ஸ்காட்ச் எக் ரெடி ஆயிடுச்சு இதை மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ